அரோமா மிராக்கிள்ஸ், ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கேற்ப தயாரிக்கப்படும் வாசனை சிகிச்சை. இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, கொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது அரோமா மிராக்கிள்ஸ். இந்த செய்வினையை கூட பொறுத்துக்கலாங்க, எதிர்வினை இருக்க அதை பொறுத்துக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அடுத்த ஒரு அரை மணி நேரத்துலேருந்தே எதிர்வினைகள் ஸ்டார்ட் ஆயிரும். சார் இது சொன்னீங்க அது சொன்னீங்க அப்படின்ட்டு கருத்துக்களை சொல்லுவாங்க. இல்லை பல கருத்துக்களை நம்ம எடுத்துப்போம், சில கருத்துக்களை எடுத்துக்கொள்ளவே முடியாத அளவுக்கும் விட்டுருவோம். ஆனால் நேற்று நம்ம வீடியோவில் ஒரு விஷயம் சொன்னால் நிறைய பேர் பேசினாங்க. முக்கியமாக ஒரு அசோசியேட் டைரக்டர் நேற்று பேசினார், அவர் வந்து ஒரு கருத்தை முன் வச்சார். சார் இதுமாரி விஜய் சேதுபதி வந்து நிதிஷ் வீராவுடைய மரணத்தை தாங்க முடியாமல் ஆரோவில் போய் தங்கிட்டார், மன அமைதி வேணும்னு போயிட்டாருன்னு நீங்க சொன்னீங்க. உண்மைதானே அது? அப்புறம் ஆமாம், உண்மைதான். ஆனால் விஜய் சேதுபதி எத்தனை படத்தில் வந்து நிதிஷ் வீராவுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு சொல்லுங்க நீங்க. 50 படத்தில் நடிச்சிருக்கிறார் அவர். சரி, முதல் 10 படத்தை கூட விட்டுருங்க, அவர் பெரிய ஹீரோவா வரலன்னு கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 40 படங்களில் அவர் சொல்றது தானேங்க சட்டம். இதே நிதிஷ் வீராவுக்கு கொடுத்து கூப்பிட்டு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கலாமே அவரு. அப்பெல்லாம் விட்டு விட்டு இப்போ அவர் இறந்த பிறகு எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, நான் ஆரோவில் போயிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் எப்படி நம்ப முடியும்னு கேட்குறாரு. அது நல்ல கேள்வி தான். ஏன்னா இப்போ விஜய் சேதுபதி எத்தனை கதாநாயகிகளுக்கு சிபாரிசு பண்ணியிருக்காரு, அப்படி இருக்கும்போது நிதிஷ் வீராவுக்கும் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது சரியான கேள்வி தான் அப்படின்னு கேட்டாங்க. இதில் இன்னொரு சம்பவத்தையும் அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த அசுரன் படத்தில் வந்து நிதிஷ்க்கு பெரிய கேரக்டர். சரி, தனுஷ் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்த பிறகு இவர் தான் அந்த கேரக்டர் பண்ணுறாருன்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் நினச்சிருந்தா கூட மார்க்கெட்டில் ஒரு பெரிய ரேஞ்சில் இருக்கிற யாராவது ஒருத்தர் ட்ரை பண்ணலாமே, இவர் எதுக்குன்னு ஒரு வார்த்தையை கேட்டிருந்தா சீனே மாறி இருக்கும். ஆனால் அப்போ கூட அவர் வந்து ஆகா நல்லா பண்ணுவார், நம்ம நண்பர் தானே அவரு, பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு ரொம்ப பெருந்தன்மையா சொல்லியிருக்கிறாரு. புதுப்பேட்டையிலே தனுஷுக்கும் நிதிஷ்க்கும் பழக்கங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுல இன்னொரு சம்பவம் கூட சொன்னாங்க, அந்த நிதிஷ் வீரா என்ன பண்ணியிருக்காருன்னா சமீபத்தில் சாணி காகிதம் படத்துல நடிச்சிட்டு வந்திருக்காரு. சரி, செல்வராகவன் படம், செல்வராகவன் அந்த படத்துல செல்வராகவன் தானே ஹீரோ. திடீர்னு பார்த்து என்னையா எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப பயங்கரமா விசாரிச்சாராம். என்னையா ஆளே பார்க்க முடியல, எங்கே நீ வந்து நம்மளை மீட் பண்ணவே இல்லைன்னா இவர் வருத்தப்பட்டாராம். பட் இந்த பையன் ஓப்பனாகவே அவர்கிட்ட சொல்லிட்டாரா, சார் பல தடவை நான் உங்களை பார்க்க வந்தேன் சார், உங்களை ரீச் பண்ணவே விடலை, நான் பல படங்களுக்கு நான் வந்து உங்ககிட்ட சான்ஸ் கேட்டலாம் வந்து ஆஃபீஸில் உங்களை பார்க்கவே அலோவ் பண்ணல சார். உண்மைதான், எல்லா சாமிக்கு முன்னாடி ஒரு பூசாரி இருக்கத்தானே செய்யும். ஆமாம் ஆமாம், அது சினிமாவில் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டா போதும் ஒரு மதில் சுவரே எழுப்பிடுவாங்க, மனித சுவர்களே எழுந்து எழுப்பிடுவாங்க, சொந்தக்காரங்களே உள்ளே விட மாட்டாங்க. ஆமாம், அப்போ வந்து இவர் சொன்னோன்னே அப்படியா சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷுடைய நம்பரை அவர் வாங்கி அவர் கண்ணு முன்னாலே ஸ்டோர் பண்ணிட்டாரா செல்வராகவன். ஏ அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்லாம் இருக்கு, நான் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்லாம் சொன்னாரா. அதை நிதிஷ் வந்து அவங்க நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணாராம், இது மாதிரி செல்வராகவன் சார் கூட நடித்தேன், அவர் வந்து இந்த மாதிரி பேசணும் இப்படி கொண்டோம், என் நம்பரை வாங்கிட்டாரு, அடுத்து கூப்பிட்றேன்லாம் சொன்னாருலாம் சொன்னாராம். அவன் அவருடைய அழைப்பு வர்றதுக்குள்ள அவருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, எவ்வளோ ஒரு துயரம். சரி, இந்த வலிமை படத்தோட அப்டேட் ஒன்று இருக்கு. எப்போ ஏதாவது சூடங்கூட இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, ஒரு கொளுத்தி வைப்போம், நல்ல செய்தியை சொல்கிறாரு. ஏன்னா உலகமே அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று கூட ஒருத்தர் வந்து விளம்பரம் சம்பந்தமாக பேசினார், உங்கள் சேனலுக்கு நாங்கள் விளம்பரம் கொடுக்கணும் எவ்வளோ என்னன்னெலாம் கேட்டுட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலாக பேசிகிட்டு இருக்காரு. சரி, திடீர்னு ஃபோனை வைக்கும்போது சார் இந்த வலிமை அப்டேட்டு அப்படின்னாரு. அப்படியா, அவருக்காகவே இது அமைஞ்சது போல் இருக்குது. இப்போ என்னென்னா வலிமை படத்தோட சிஜி ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது வேகமாக. பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்த வரைக்கும் ஆக்ஷன் பிளாக்லாம் வேறு லெவலில் இருக்குதான். குறிப்பாக அந்த சேசிங் காட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குதான். படத்தோட யூஎஸ்பியே வந்து அந்த ஆக்ஷன் பிளாக் தானே. ஏன்னா படம் ஃபுல்லாகவே வந்து துரத்தல் விரட்டல் தானே. அதனால அதில் வந்து பயங்கரமாக இவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் அவர் சொல்கிறார் போல இருக்கு. சரி, நம்ம டைரக்டர் அட்லி எங்க இருக்காரு பாத்தீங்களா, இங்க இருக்கும்போது அவர் அந்த கதையை சுட்டுட்டாரு இந்த கதையை சுட்டுட்டான்னு சொல்ல வேண்டியது. ஹிந்திக்கு போனோன்னா நம்ம டைரக்டர் அங்க போயிருக்காரு பாத்தீங்களா, சொல்ல போற நியூஸ் நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் ஹிந்திக்கு போறது நமக்கு பெருமை தானே. அத்தனை இத்தனைக்கு வந்து அவரை வலிந்து அழைத்து இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அது எவ்வளவு பெருமை வாய்ந்த விஷயம். சோ அவர் இங்க நம்ம ஊர்ல காணுமே, எங்க போனாரு என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ரசிகர்களே கேட்டுட்டு இருக்காங்க. சோ இப்ப அவர் எங்க இருக்காரு அப்படின்னு விசாரிச்சோம்னா ஒரு சின்ன இடைச்சல், அட்லி எங்கன்னு ரசிகர்கள் தான் கேட்டிருப்பாங்க, தயாரிப்பாளர் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க.
ஆனாலும் உங்க குசும்பு இருக்கு பாருங்க. இப்போ எங்க இருக்காரு அப்படின்னு நம்ம விசாரிச்சோம்னா, இந்த ஷாருக்கான் படம் வந்து ரொம்ப மும்முரமாக அந்த வேலைகளை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, மும்பையில் வந்து ஒரு நல்ல பெரிய ஸ்டார் ஹோட்டலில் அட்லிக்கும் அவருடைய உதவியாளர்களுக்கும் ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க. சரி, அங்கே உட்காந்து கதையை மெருகத்திட்டு இருக்காங்களா அவங்க? ஆமாம். யாரோட கதைய? ஏங்க என்ன இப்படி சந்தடி சாக்கில் ஒரு கேள்வி கேட்டாரு? யாரோட கதையா? அட்லி படங்கிறதுனால அவர் கேட்டாருங்க, அவர் வாய்த்தாருன்னு கேட்கல, அது மனசுல இருந்து வந்த கேள்வி. இல்லை படம் வரும்போது தெரியும் யாரோட கதை. ஃப்ளோவில் வந்துருச்சிங்க. புரியுது, மனசு பேசுது. சரி சரி, பிரபுதேவா மேலயும் அப்படி நம்பிக்கை வச்சுதான் சல்மான் கான் கூப்பிட்டாரு. ஏன்னா கடைசியா சல்மான வச்சு பிரபுதேவா பண்ணார்ல ராதேன்னு, இப்பதான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆச்சு, அது வந்து ஒரு ரெக்கார்ட் பிரேக். அதாவது இந்தி திரையுலகத்திலேயே இப்படி ஒரு ரெக்கார்ட் கிடையாது, இந்திய திரையுலகத்திலே இப்படி ஒரு ரெக்கார்ட் கிடையாது. சொல்லவே வேணாம், அவங்க ஒரு பக்கம் பயங்கர ஏமாற்றம், இன்னொரு பக்கம் சல்மான் கான் அவர் தான் பயங்கர. சொல்ல போனா பிரபுதேவாவே கூப்பிட்டு உங்களை நம்பி வந்து இந்த ப்ராஜெக்ட கொடுத்தா இந்த மாதிரி என்னை கவுத்துட்டீங்களேங்கிற மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருக்காரு, சரி சல்மான் கோபத்துக்கு ஆளாயிட்டோம், கொஞ்ச நாளைக்கு பாலிவுட்ல அவர் கண்ணில் படாமல் இருக்கிறது நல்லதுன்ட்டு அப்படியே ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்துட்டாராம். அநேகமா பிரபுதேவா நடிக்க புதிய படம் துவக்கம்னு அநேகமா அடிக்கடி செய்திகள் அவரு டப்பிங் பேசி கொடுக்க வேண்டிய படங்களே நிறைய எங்க வெயிட்டிங்ல. அநேகமா அந்த படம்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு கொடுத்துருவாரு. ஆமா, இல்ல கான்களின் கோபம் வந்து எப்பவுமே பயங்கரமா தான் இருக்கும், நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அதனால நிச்சயமா பயந்துதானே ஆகணும். இந்த நேரத்தில் ஒண்ணு சொன்னா உங்களுக்கு காமெடியா தெரியும், என் முழு பேர் பிஸ்மில்லா கான். இந்த கொரோனாவை காரணம் காட்டி எல்லா படங்களையும் வந்து ஓடிடிக்கு தான் தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், ஆனால் ஓடிடி நிறுவனம் தான் வாங்க மாட்டேங்குது, எங்கே தள்ளுறது. ஆனால் பாருங்க இந்த ஜியோ கம்பெனி, அவங்களும் வந்து இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னா பிருந்தா மாஸ்டர் இருக்காங்களா? ஆமாம், அவங்க ஹே சினாமிக்கான இந்த துல்கரை வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த படத்தையும் வந்து ஓடிடிக்கே தள்ளிடலாம் அப்படிங்கிற மூடில் தான் ஜியோ இருந்திருக்கு. சரி, திடீர்னு பார்த்தா அவங்களுடைய எண்ணத்தில் ஒரு சிறிய மாற்றம். கண்ணுங்களும் கொள்ளையடித்தல் படம் இருக்குல்ல, அந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு, படம் செம ஹிட்டு. சரி, அதை பார்த்துட்டு ஓகே இப்போ இந்த படத்தை நம்ம தியேட்டருக்கே கொண்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இல்லை அது என்ன, படம் எடுக்கும்போது அவங்களுக்கு தெரியாதா, ஹே சினாமிக்கா எடுக்கிறதுக்கு முன்னே அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்புறம் திடீர்னு வந்து இப்போ என்ன ஒரு ஐடியா தன்னுடைய படங்கள் எல்லாமே வந்து பேன் இந்தியா படமா வரணும் விரைவில் விஜய் சேதுபதியை தொடர்ந்தா? ஆமா, விஜய் சேதுபதியை தொடர்ந்து, அருண் விஜயை தொடர்ந்து அடிக்கிட்டே வராது. என்னன்னா டான் படம் தானே இப்ப அவர் பண்ணிட்டு இருக்காரு, அந்த படம் இன்னொரு 10 நாள் ஷூட்டிங் பாக்கியா, அது வந்து சென்னையில தான் அந்த ஷெட்யூல் பிளான் பண்ணிருக்காங்க. அப்புறம் டான் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சு இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, இது ஏதோ ஒரு டான் கதை போல இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலி அப்படிலாம் இல்லையா, இது ஒரு நார்மலான ஒரு காலேஜ் கதை, காமெடியெல்லாம் நினைக்க வேண்டாம். அதுதான் நான் சொல்ல வரேன், என்னன்னா அந்த டான்னா ஒரு பெரிய பில்டப் இருக்குல்ல அந்த டைட்டில், அது சில சிவகார்த்திகேயனே விரும்புறாரு. டைட்டில் வந்து நமக்கு ஒரு பெரிய பில்டப் இருக்கணும், சிங்கப்பாதைன்னு ஒரு டைட்டில் சொன்ன மாதிரி. சோ இதெல்லாம் என்னன்னா இவரே வந்து டெலிபரேட்டா இந்த டைட்டில வந்து நல்லா பிரம்மாண்டமா வைக்கணுங்கிறாரு, அப்படிதான் இதுக்கு டான் வச்சிருக்காங்க. ஆனா கதை எல்லாத்தையோட ஒரு முக்கியமான தகவல் சொன்னாங்க, இந்த கதை வந்து முத முதல்ல எங்க போயிருக்குன்னா
சத்யஜோதி ஃபிலிம்ஸில் தான் போய் சொல்லியிருக்காரு இந்த டைரக்டர். சரி, அவர் கதையை கேட்டு கதை நல்லா இருக்கு, நம்ம வந்து தனுஷை வச்சு பண்ணுவோம், சத்யஜோதிக்கு அவர் தானே கம்பெனி ஆர்டிஸ்ட், தனுஷை வச்சு பண்ணுவோம்னு சொல்ல தனுஷை வந்து இவர் மீட் பண்ணுறதுக்கான கொஞ்சம் அப்படி இழுத்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த கேப்பில் தான் சிவகார்த்திகேயன்ட்ட போய் ஓகே ஆகி அப்படியே வந்து இப்போ படமாக வந்து நிற்குது. அதான் அந்த அரிசியில் ஒவ்வொருத்தவங்க பேரும் எழுதியிருக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த ஸ்கிரிப்ட்லேயும் ஒவ்வொருத்தவங்க பேரும் எழுதியிருக்கு இல்லையா? இல்லை டைரக்டருடைய புத்திசாலித்தனம். சரி, சில பேர் மனசில் ஒரு ஹீரோவை அப்படியே கற்பனை பண்ணி வச்சுருப்பாங்க. ஆமாம், அவர் தான் அப்படின்னு அவர் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அவரு ஒன்று முடியாதுன்னே சொல்ல மாட்டார், பண்ணுவான் பண்ணுவான் பண்ணுவான்னு இழுத்து அவர் தலை நரைக்கிற வரைக்கும் அலைய விட்டுருவார். ஆனால் இவர் புத்திசாலித்தனமாக இவர் இல்லைன்னா இவர் அப்படின்னு முடிவெடுத்தார் பாருங்க. கண்டிப்பாக அதுதான் பெஸ்ட்டு. ஓகே, அதுக்கப்புறம் ஆன்டி இண்டியன் அடங்காது வரிசையில் இன்னொரு படம். நேத்தானா ஒரு சின்ன கரெக்ஷன், சரி, நீங்க அந்த அடங்காத படத்துக்கு 190 கட்டுன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் தான் வெளியில வந்து ஒரு நண்பர் சொன்னாரு, இல்லங்க நீங்க சொன்னது வந்து கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டீங்க, 400 கட்டு அப்படின்னு. 400 கட்டா? அப்படி எப்படி உங்க படத்தை பாத்திருப்பாங்க அப்படின்னு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பாத்திருப்பாங்க? இல்ல, 400 கட்டுல நிறைய மியூட்டா. சரி, அந்த படத்தை மறுபடியும் எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க? இல்லை 400 கட்டுனா அப்புறம் அதில் என்ன இருக்கும்? இல்லை, இப்போ ஆன்டி இண்டியனாக இருக்கட்டும் அடங்காதையாக இருக்கட்டும், நீங்கள் ஏறக்குறைய ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோ அல்லது யாரோ ஒருத்தங்களை விமர்சனம் பண்ணி எடுக்கப்பட்ட படம், அதனால அந்த சென்சார் வந்து கட்டு கொடுக்குது. இல்லை, யாரையும் விமர்சனம் பண்ண முடியாமல் படமும் எடுக்க முடியாது. அது கரெக்டுங்க, விமர்சனத்தினுடைய அளவுகோல் தான். நான் சொல்ல போகிற கதையை கேட்டிங்கன்னா மறந்துடுவீங்க. அந்த அளவுகோலை யார் தீர்மானிக்கிறது? சரி, பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சு வழக்கம் போல சென்சார்ல அனுமதி மறுக்கப்பட்டு பெரிய குடும்பம் என்னன்னா கௌதமி தலைமையில் தான் அந்த குழு படம் பார்த்திருக்காங்க, நிறைய கட்ஸ் கொடுத்திருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது அந்த படத்துக்கும் அவங்களுக்குமான பிரச்சனை. கௌதமி வந்து ஒரு முக்கியமான சீனை வந்து கட் பண்ண சொன்னாங்களா, என்ன தெரியுமா? ஒரு கோர்ட் நீதிமன்ற காட்சி, நீதிபதிக்கு பின்னால அம்பேத்கர் படம் மாட்டியிருக்கு. ஆமா, அது எப்படி கோர்ட்ல வந்து அம்பேத்கர் படம் மாட்டலாம்? இது என்ன கௌதமி கேட்ட கேள்விங்க? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே உருவாக்கி கொடுத்தவர். அதுதான் எனக்கு புரியல, கௌதமிக்கு வந்து சினிமா தெரியலையா இல்ல அரசியல் தெரியலையா, எப்படி இவங்களை உட்கார வச்சாங்கன்னு எனக்கு புரியல. எழுத்துப்பூர்வமா விளக்கம் கேட்டிருக்காங்க, இப்படி ஒரு இதை நீங்க கொடுத்துறீங்களே போட்டுறீங்களே அந்த அம்பேத்கர் படத்தை வச்சிருக்கீங்களா, அதுக்கு என்ன லாஜிக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரி, அடுத்து இன்னொரு காட்சிக்கு வந்து கட்டு சொல்லியிருக்காங்களா, என்னன்னா அந்த படத்துல உள்ள ஒரு கேரக்டர் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லுமா, அதை எப்படி நீங்க வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு அதை சொல்லக்கூடாதுன்ட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பிஜேபி உடைய கோஷம், இது யாரோ ஒரு குடிமகன் வந்து சொல்ற மாதிரி காட்சி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் சென்சார்ல முக்கிய பொறுப்புல இருக்காங்க பாருங்க, அதுக்கு சொல்ல வர்ற அதுதாங்க, வனவிலங்குகள் நடமாடும் பகுதி வால் இருப்பது ஒன்றே தகுதி.